மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்துள்ள இத்தீர்மானத்தை ஆதரிக்கின்றேன். இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்கின்றது. தமிழ்நாடு அரசு இலங்கை மக்களுக்கு மனிதமான நிலையில் உதவும் வகையில் தேவையான அரிசி, பருப்பு, பால் மற்றும் அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் போன்ற பொருட்களை அனுப்பி வைக்க தயாராக இருப்பதை மத்திய அரசு தேவையான அனுமதியை வழங்க வேண்டும் என்றும், மத்திய அரசுக்கு அனுமதி கேட்கும் எந்த விதமான பதிலும் இல்லை என்ற நிலை உள்ளது. இலங்கை மக்களுக்கு ஏற்கனவே மத்திய அரசு நிதி உதவியும் டீசல், பெட்ரோல் போன்ற பொருள் உதவியும் வழங்கியதே போல் தமிழ்நாடு அரசும் இலங்கை மக்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும். ஆகவே தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று இலங்கையில் பல்வேறு நிலையில் பாதிக்கப்பட்டு தவிக்கின்ற மக்களுக்கு உதவும் வகையில் உயிர்காக்கும் மருந்து, உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து உடனே அனுப்பி வைக்க தேவையான ஏற்பாடுகளையும் செய்து உரிய அனுமதியும் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்தியதை புரட்சி பாரதம் பாராட்டுகின்றது. தமிழக முதல்வர் முன்மொழிந்த இத்தீர்மானத்தை ஆதரித்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இலங்கை தீவில் வாழ்கின்ற தமிழீழ மக்களுக்கும் மலையக தமிழர்களும் மிகப்பெரிய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளாகியிருக்கிறார்கள். இந்த சூழலை அறிந்து கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு நல்ல முயற்சியை மேற்கொண்டு ஒன்றிய அரசிற்கு அதற்காக கடிதம் எழுதி இதுவரையில் அனுமதி அளிக்காத ஒரு சூழலில் மீண்டும் இந்த சட்டப்பேரவையில் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தை தந்து இன்றைக்கு 40,000 டன் அரிசி, அதுபோன்று 137 உயிர்காக்கும் மருத்துவ பொருட்கள், பால் பவுடர் 15 கோடி ரூபாயில் என்று 123 கோடி ரூபாய்க்கும் அதிகமான இந்த பொருட்களை அங்கு அனுப்புகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த வேளையில் ஒரு வேண்டுகோளையும் முன்வைக்கிறேன். போரினால் பாதிப்புக்குள்ளான தமிழீழ மக்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் நாம் அனுப்புவதில் ஓரளவுக்கு ஒரு நியாயமான பங்கு கிடைப்பதற்கான உறுதி செய்ய வேண்டும். கடந்த காலங்களில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முயற்சியால் அனுப்பப்பட்டதை பௌத்த சிங்கள பேரினவாத அரசே முற்றுமுதலுமாக தனதாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு திரிகோணமலை, வவுனியா, அம்பாறை, கிளிநொச்சி, மட்டக்களப்பு போன்ற தமிழர்கள் முழுக்க முழுக்க வாழ்கின்ற பகுதிகளில் அவர்கள் பசியிலும் பட்டினியாலும் வாடுகிற ஒரு சூழல் இருக்கிறது. உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏவி எமது இன மக்களை அழித்துவித்த சிங்கள பௌத்த பேரின அரசு இந்த தருணத்தில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. முற்பகல் செய்யும் பிற்பகல் வே இன்றைக்கு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் ஒன்னும் பிரச்சனை இல்ல, தேவையில்லை, நீங்க தீர்மானத்துல பேசுங்க. என்ன தப்பு இருக்கு? ஈழத்தில் இனப்படுகொலை நடந்தது, அது பதிவு செய்ய தப்பு இல்லையே? அப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலையான உள்ள மக்களுக்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களின் அரசு கடந்த காலத்தில் உதவியது போல் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் தமிழீழ மண்ணிலிருந்து இங்கு புலம்பெயர்ந்து வந்த மக்களுக்கு 300 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இன்றைக்கு ஓட்டு போடுகின்ற உரிமை, இரண்டாவது இரட்டை குடியுரிமை தவிர்த்து ஏனைய இந்திய குடிமக்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை உதவிகளும் செய்திட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றி கூறி, இப்படி ஒரு முயற்சி எடுத்திருந்தும் மத்திய ஒன்றிய அரசு பாராமுகத்தோடு தமிழர்களை நடத்துவதை வன்மையாக நான் இந்த நேரத்தில் கண்டித்து இந்த அரசினர் தீர்மானத்தை மனதார வரவேற்று பாராட்டி அமைகிறேன். நன்றி.